ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பாம்பன் புதிய படத்தோட அப்டேட் வீடியோங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே முடிஞ்சு அடுத்த மாதம், அதாவது அக்டோபர் மாதத்தில் ரயில் சேவை துவங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நியூஸ் ஏற்கனவே கேள்விப்பட்டோம். ஸோ அதை பற்றின விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா, எல்லா ஒர்க்குமே முடிஞ்சு அடுத்த மாதம் வந்து மோடி தமிழகம் வர்றாரு. தமிழகம் வர்றதோட பாம்பன் புதிய படத்தையும் ஓப்பன் பண்ணி வைக்க போகிறாரு அப்படிங்கிற தகவல் எல்லாமே வந்து நிறையா வந்து நியூஸில் ஷேராக இருக்குங்க. ஸோ இன்றைக்கி என்ன வேலைகள் பார்த்துருக்காங்க, இந்த வீக்கில் என்னென்ன ஒர்க்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற பார்க்க போகிறாங்க. அதாவது இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா, அந்த ட்ராக்ல அந்த கிளிப் எல்லாமே மாட்டிருப்பாங்க பாருங்கள். அந்த கிளிப்பை மறுபடியும் ரிமூவ் பண்ணி அதில் வந்து பெயிண்டிங் பண்ணி அதை வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த ட்ராக் ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து அந்த கிளிப் எல்லாமே மாட்டுறாங்க. ஸோ அதை பற்றின வீடியோ பார்த்து முடிச்சுட்டு, ஸோ இன்றைக்கி நம்ம வந்து சுவாரஸ்யமான பதிவில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நேர எண்டு வரைக்கும் போய், அதாவது பாம்பன் செங்குத்து பாலம் வரைக்கும் போனீங்க அப்படின்னா, அதாவது நடுப்பாலத்தில் அந்த லிஃப்ட் வச்சுக்காங்க பார்த்திங்களா, அது வரைக்கும் போனோம்னா அங்கே வந்து தேசிய கொடி, அதாவது மூவர்ண கொடியால் வர்ணிக்கப்பட்ட, அதாவது வரையப்பட்டு நிறையா வந்து ஸ்டெப்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த ஒரு ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா கடைசியில் உள்ளே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியாதுங்க. ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ பாம்பன் பாலத்தை பற்றின அப்டேட் யாராவது கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். நம்ம அப்படியே பாம்பன்லேருந்து மண்டபம் நோக்கி போவாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அந்த இடத்துல வந்து ஒரு பெண்டு மாதிரி வரும். அந்த பெண்டில் வந்து இடையில வந்து சென்டரில் அந்த ட்ராக் எல்லாமே போட்டு என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிறையா போல்ட் எல்லாமே போட்டு பண்ணுறாங்க. இதை பற்றி எனக்கு என்னென்னு தெரியல. ஸோ நிறையா ரயில்வே பற்றி இப்போ தெரிஞ்சவங்க நிறைய பேர் நம்மளோட ஃபாலோவர்ஸாக இருக்கீங்க, நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க. அந்த வீடியோஸ் பார்த்து அதில் வந்து இந்த ஒர்க் எதுக்காக நடக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்டில் சொன்னீங்க அப்படின்னா, ஸோ தெரியாத என்னைய மாதிரி ஒருத்தவங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி நிறையா பேருக்கு தெரியாமல் வந்திருக்கும், அவங்களுக்கு இது வந்து தெரியப்படுத்தலாம். ஸோ அதனால் வந்து இந்த ஒர்க்கை வந்து எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் அப்படியே கமெண்ட்ல எழுதி போடுங்க. ஸோ ரெகுலராக நம்ம வந்து அப்படியே எப்போதும் பார்க்குற மாதிரி கடைசி வரைக்கும் போய் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒர்க் எல்லாமே வந்து இன்றைக்கி நடத்துதாங்க. அதாவது இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், இந்த டேட்டில் தான் வந்து இந்த ஒர்க் எல்லாமே நடந்துக்கிருந்துச்சுங்க. ஸோ அதனால் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிறையா பேர் இந்த பாம்பன் பிரிட்ஜ் அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான அப்டேட்டாக தெரியுதுங்க. ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். புரியல ஜ
இப்போ பாம்பன்லேருந்து மண்டபம் போகிற பகுதியில் இந்த பக்கத்துலேயும் ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி மண்டபத்துலேருந்து பாம்பன் உள்ளே என்ட்ரு ஆகும்போது அந்த பிரிட்ஜோட ஸ்டார்ட்டில் இந்த ஒரு போர்டை அங்கே வச்சுருக்காங்க. அதாவது பாம்பன் பிரிட்ஜோட அந்த போர்டை வந்து இப்போ வந்து இதெல்லாம் ஊனி எல்லாமே செட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து உள்ளே போய் அந்த பிரிட்ஜிலேருந்து அந்த லுக்கை பார்ப்போம். அதாவது நியூ பாம்பன் பிரிட்ஜ்லேருந்து அந்த ஒரு லுக் பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதையுமே பார்த்து முடிச்சுட்டு நான் வந்து சென்ட்ரு பிரிட்ஜில், அதாவது அந்த லிஃப்ட் இருக்க ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா தேசிய கொடியால், அதாவது மூவர்ண கொடியால் வர்ணிக்கப்பட்டு, அதாவது ஃபுல்லாக வந்து ரெண்டு பக்கமே லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பக்கமே வந்து நீங்கள் பார்க்கும்போது தெரியும். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு அழகாக தெரியுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வந்து பாருங்கள், நம்ம வந்து புதிய பாம்பன் பாலத்தில் நின்று அங்கேருந்து ஒரு ஷார்ட் எடுத்துருக்கோம் பாருங்கள்.
நம்ம ரெண்டு டைம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லோடு டெஸ்டிங் பண்ணிட்டாங்க, அதே மாதிரி இன்ஸ்பெக்ஷன் கார் வந்து செக் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நிறையா டெஸ்டிங் ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த செங்குத்து லிஃப்ட், இந்த லிஃப்ட்டை தான் வந்து ரோப் எல்லாமே போட்டிருக்காங்க. அதை வந்து மேலே டாப்பில் கொண்டு போகிறதுக்கான அடுத்த ஒரு அப்டேட்டாக இருக்கும்னு நினைக்கிங்க. அதுக்கு தான் நிறையா அஃபீஷியல்ஸ் வந்து அங்கே வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டுருக்காங்க. பாருங்கள், நான் சொன்ன பாருங்கள், நான் இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த தேசிய கொடியால் வர்ணிக்கப்பட்ட அந்த ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி அப்படி ஃபுல்லாக அழகாக ரெண்டு பக்கமுமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்ம இந்தியன் ஃப்ளாகோட அந்த ட்ராக் மாதிரி இப்போ பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து இன்னும் ஒரு பக்கம் மட்டும் ஃபினிஷ் பண்ணாமல் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஃப்ட் வந்து மேலே போகும்போது அது மேலேருந்து நம்ம பாமன் பசுபாலத்துலேருந்து பார்க்கும்போது நம்ம இந்திய தேசிய கொடி வந்து அப்படியே அழகாக தெரிகிற மாதிரி ஒரு காட்சிகள் அடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து அந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பக்கமே வந்து அந்த ஒரு எக்ஸ்ட்ரா அழகை கொடுக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம மேலேருந்து பார்த்தாலே பயங்கர அழகாக இருக்கும், அதுவும் அடிஷ்னலாக இருக்கும்போது உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். ஸோ இவ்வளோ தூரத்துக்கு பக்கத்தில் உங்களுக்கு வந்து நான் வந்து எடுத்து காட்டியிருக்கேன். ஸோ இந்த ஒரு வீடியோ எப்படி இருந்துச்சு, அதாவது இந்த அப்டேட் நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படிங்க வந்து மறக்காமல் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். இதோட நம்ம இந்த அப்டேட்டை முடிச்சுக்கலாங்க. அடுத்தடுத்த அப்டேட் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி நம்ம அதை அப்டேட் பண்ணுவோம். இது வரைக்கும் நம்மளோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த பேஜஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் நிஹால் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். எல்லாத்துலேயுமே ஒரே நேம் தான். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். டாடா, பை பாய்.